நான் டாக்டர் சுபாஷினி மகப்பேறு மருத்துவர் பேசுறேன் பிரெக்னன்சி குறித்த பல பிரச்சனைகளை ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம் அதுல முதல் தலைப்பு சேஃப் மெட்டர்னிட்டி பாதுகாப்பான மகப்பேறு பிரெக்னன்சி அப்படிங்கிறது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இட்ஸ் எ ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸ் ஒரு பெண்ணின் முழு பராக்கிரமும் வெளிப்படக்கூடிய ஒரு சமயம்னு பார்த்தோம்னா அது அவங்களுடைய மகப்பேறு காலமும் அவங்களுடைய பிரசவ காலமும் தான் ஸோ இந்த பிரசவ காலத்தை அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக கொண்டு போய் அவங்க குழந்தையும் தாயும் சேஃபாக ஒரு நல்ல ஒரு ஜேர்னி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டிய முழு பொறுப்பு இந்த சொசைட்டிக்கு இருக்கு முக்கியமாக அந்த பெண்ணின் கணவருக்கு அவங்கள சுற்றி இருக்க அந்த குடும்பத்துக்கு அஃப்கோர்ஸ் இந்த சொசைட்டிக்கு மிக முக்கிய பொறுப்பு மருத்துவர்களாகிய எங்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் இருக்கு ஓகே பிரெக்னன்சி நான் சொன்ன மாதிரி ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸ் இயற்கையாக நடக்கிற விஷயம் இதுக்கு ஏன் நாம இவ்வளவு மெனக்கெடணும் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பண்ணிக்கணும் நேச்சுரலா நடக்கிற ப்ராசஸ் தானே இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நம்ம நடந்து போறப்ப நமக்கு எதிரில ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை விளக்கி வைக்கிற வேலைய இந்த மருத்துவர்கள் செய்யறோம் ஸோ பிரெக்னன்சியை வந்து ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ இல்ல லோ ரிஸ்க் பிரெக்னன்சியா இருந்தாலும் சரி இந்த பிரெக்னன்சியை ஸ்மூத்தா எடுத்துட்டு போகிறதுக்கு உங்க மருத்துவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ இது சேஃப் மெட்டர்னிட்டிங்கிறது நம்மளோட எல்லாத்தோட எய்மா இருக்கும் இந்த சேஃப் மெட்டர்னிட்டி எப்படி நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம் ஸோ அப்படின்னா அதை வந்து ஒரு அஞ்சு காலகட்டமா நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும் முதல்ல ப்ரீ பிரெக்னன்சி பீரியட் அதாவது திருமணத்துக்கு முந்தைய காலமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கருத்தரித்தலுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டமா இருக்கலாம் ஸோ அந்த கேர்ள் அந்த ஒரு உமன் கன்சீவ் ஆகணும் பிரெக்னன்ட் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களை உடல் அளவையும் பிசிக்கல் அண்ட் மென்டல் மெச்சூரிட்டி இருக்காங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும் சின்ன சின்ன வியாதிகள் ஏதாவது இருந்தா அதை கம்ப்ளீட்டா சரி பண்ணிக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ரத்த சோகை இருக்குன்னா அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகுறது அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தும் அண்ட் ரொம்ப முக்கியம் அந்த கப்பலோட பிசிக்கல் அண்ட் மென்டல் மெச்சூரிட்டி நான் ரொம்ப இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன் ரொம்ப முக்கியம் ஒரு கன்செப்ஷனுக்கு அதாவது அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கான ஒரு கமிட்மெண்டோட அந்த கப்பல் வந்து கன்செப்ஷனை எதிர்நோக்கணும் ஸோ அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நாளைக்கு அந்த குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை இண்டிபெண்ட் ஆகுற வரைக்கும் ஒரு கமிட்மெண்டோட ஒன்னா இருந்து அந்த குழந்தைக்கு அரணா இருந்து வளர்க்கணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இதோட பிரைமரி வேண்டுகோளா இந்த வீடியோல வைக்கிறேன் ஸோ இது வந்து ப்ரீ பிரெக்னன்சி கேர் அடுத்தது ஏர்லி பிரெக்னன்சி கேர் அதாவது கன்சீவ் ஆன முதல் 12 வாரங்கள் சிம்பிளா சொன்னா முதல் 3 மாதங்கள் சோ இந்த காலகட்டத்துல அந்த பெண் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு முதல்ல தன்னுடைய உடல்நிலைய ஆரம்ப நிலை பரிசோதனை பண்ணிக்கணும் குழந்தைக்கான ஆரம்ப நிலை பரிசோதனைகளும் இதுல இன்க்ளூட் ஆகும் இதை டீட்டெயில்டா சப்சிக்வெண்ட் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம் சின்ன சின்ன பிரச்சனைகளை டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடி வயிறு வலிக்குது இல்ல ப்ளீடிங் இருக்கு இதெல்லாம் ஆரம்பத்திலேயே போய் பார்த்துட்டோம்னா அந்த கருவை காப்பாற்றுறதுக்கான எல்லா வழிமுறைகளும் உங்க மருத்துவர்களுக்கு சொல்லுவாங்க இரண்டாவது கட்டம் ஆன்டினேட்டல் பீரியட் அதாவது 12 வாரத்துல இருந்து டெலிவரி வரைக்கும் இருக்கிற காலகட்டம் ஆன்டினேட்டல் பீரியட் ஸோ இந்த பீரியட்ல உங்க மருத்துவர் உங்களை இரண்டு வகையா பிரிப்பாங்க ஒன்னு லோ ரிஸ்க் பிரெக்னன்சி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி ஸோ இந்த ப்ராசஸ் பேரு ட்ரையாஜ்னு சொல்லுவோம் இன்ஃபேக்ட் ஒவ்வொரு காலகட்டம் பிரெக்னன்சியோட காலகட்டத்திலையும் இந்த ட்ரையாஜ் நாங்கள் பண்ணுவோம் ஸோ லோ ரிஸ்க் பிரெக்னன்சியா இருந்தா ரெகுலர் பிரெக்னன்சி கேர் கொடுப்போம் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியா இருந்தா கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுப்போம் அதாவது சர்வேலன்ஸை அதிகப்படுத்துவோம் அந்த குழந்தைக்கும் சரி தாய்க்கும் சர்வேலன்ஸை அதிகப்படுத்துவோம் இதனோட எய்ம் என்னன்னா அந்த தாய் வந்து சேஃபா அந்த கருவை வந்து சுமந்து டெலிவரி வரைக்கும் எடுத்துட்டு போய் குழந்தையும் தாயும் சேஃபா இருக்கிறதுக்கு என்ஷூர் பண்ணுவோம் அடுத்து நாம இன்ட்ரா பார்ட்டம் கேர் பத்தி பார்க்க போறோம் இன்ட்ரா பார்ட்டம் கேர்னா ஒரு பெண் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற காலம் ஆர் டெலிவரி டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்ட்ரா பார்ட்டம் கேர் ஸோ எதனால இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி நாம இப்போ அட்வைஸ் பண்றோம்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் இப்ப இல்லை நிறைய வியாதிகள் புதுசா பாக்குறோம் நிறைய மெட்டர்னல் டெத்ஸ் ப்ரிவென்ட் பண்ணிருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பண்ணனால இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி அதாவது பச்சிளம் குழந்தைகள் இறப்பு சதவீதம் நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னாலையும் மருத்துவர்களுடைய கண்காணிப்புனாலையும் அந்த குழந்தையும் தாயும் சேஃபா டெலிவரி பண்றதுக்கு என்ஷூர் பண்றோம் மோரோவர் இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பெயின்லெஸ் லேபர் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் நிறைய வந்துருச்சு ஸோ பிரசவ காலத்தை அந்த வலி அப்படிங்கிற பயத்தை பேஷண்ட்ஸ் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம்னா சேஃப் ஹேண்ட்ஸ் இருக்கோங்கிற நம்பிக்கையோட ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் அண்ட் குழந்தையும் தாயும் சேஃபா இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்
கடைசி காலகட்டம் போஸ்ட்நேட்டல் பீரியட், அதாவது டெலிவரி முடிஞ்சு 42வது நாள் வரை, சிம்பிளா சொன்ன 2 மாத காலகட்டம். ஸோ இது வந்து பியூபெரம்னு சொல்லுவோம். நிறைய விமென்க்கு இந்த பியூபரல் பீரியடை லேசாக எடுத்துக்கிறாங்க, அப்படி இல்லை. பிரெக்னன்சி காலகட்டத்தை எவ்வளோ சேஃபாக எடுத்துகிட்டு போனோமோ அதுக்கு சமமாக போஸ்டீரியல் காலத்தையும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வியாதிகள் இந்த போஸ்டீரியல் பீரியடில் தலை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இருதயம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் போஸ்டீரியல் பீரியடில் ரொம்ப அந்த தாய்க்கு உயிருக்காபத்தான கண்டிஷன்ஸை கொண்டு போய் முடிக்கலாம். இல்லை உயர் ரத்த அழுத்தம் போஸ்டீரியல் பீரியடில் அதிகமாகலாம். ஸோ அதனால் இந்த போஸ்டீரியல் பீரியடும் கவனமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது, அப்போவும் மருத்துவரோட கண்காணிப்பில் இருக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய சந்தேகங்கள் இந்த போஸ்டீரியல் பீரியடில் ஏற்படுது பெண்களுக்கு, பிரஸ்ட் ஃபீடிங் அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள், அது எல்லாமே தெளிவுபடுத்திட்டு ப்ராப்பர் மெத்தட்ஸ் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் மருத்துவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கணும். இதெல்லாம் பண்ணுறது மூலயமா சேஃப் மெட்டர்னிட்டியை இந்த 5 காலகட்டங்களில் நம்ம சேஃபாக இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஜேர்னியை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்மளோட ஃபைனல் எய்ம் சேஃப் மதர் அண்ட் சேஃப் பேபி அப்படிங்கிற கான்செப்டாக இருக்கணும். அண்ட் இந்த வீடியோட கன்க்ளூஷனாக நம்மளோட பிரைமரி எய்ம் சேஃப் மதர் சேஃப் பேபிங்கிற மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல் மெட்டர்னிட்டி, நம்மளோட கவர்மெண்ட்டோட கான்செப்ட் இப்போ அதுதான், மதிப்பிற்குரிய மகப்பேறு. ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் மெட்டர்னிட்டியை நம்ம கொடுக்கணும். அதாவது ஒரு பெண்ணுக்கு அட்டானமி, டிக்னிட்டி அண்ட் இன்ஃபார்ம்ட் சாய்ஸ் அப்படிங்கிற 3 விஷயமும் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கடமையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.